அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கேட்குற வீடியோ வந்து உடனே போட முடியல, கொஞ்சம் வேலை இருந்தது, உடம்பு சரியில்லை, அதனால் வந்து உடனே போட முடியல வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு விடுறேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து சிங்கிள் கவரில், அதாவது சிங்கிள் லைன் வைக்கிற மாதிரி வளையல் கவர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத்து வச்சு நீங்கள் தைக்கலாம். ரெண்டு ரன்னர் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு ரன்னர் போட்டுட்டு வளையல் வந்து சென்டரில் வந்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போடுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மெயினாக வந்து இந்த கவர்லாம் வந்து இதில் இருக்க கவர் கூட நீங்கள் எடுக்காமல் இருந்தால் வந்து இந்த கலர் வந்து வளையலோட கலர் வந்து ஷேட் ஆகாமல் இருக்கும். அதேமாரி இந்த மாதிரி சுற்றி துணி இந்த மாதிரி கவர்லாம் இருக்கும் போது நம்ம வளையல் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கலர் வந்து ஷேட் ஆகாமல் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வளையல். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட இருக்கிற வளையலுக்கு இந்த மாதிரி கவர் தச்சு ரெடி பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு வளையல் எப்பயுமே புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கைட்டி வைப்பீங்க, கைட்டி வச்சுட்டு அப்படியே சும்மா மேலாகவே வச்சு விட்டு விடுவீங்க. அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் தச்சு நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். நான் இப்போ வந்து சிங்கிள் லைன் வந்து தச்சிருக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து டபுள் லைனு அந்த மாதிரியெல்லாம் நான் வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன். இது வந்து வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் பார்த்துக்கலாங்க. இது வந்து 4x11 ஒரு செட்டு ஒரு பேப்பரு, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் பேப்பரு. அதுக்கடுத்து ஒரு செட்டுன்னும் போது கீழே லைனிங் பீஸு, சென்டரில் ஸ்பாஞ்சு, மெயின் பீஸு எடுத்துருக்கிறேன். நான் சுற்றி வந்து தையல் போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 22x3 இது வந்து ஒரு செட்டு. இது வந்து சென்டரில் ஸ்பாஞ்சு, கீழே லைனிங் பீஸு, மெயின் பீஸ் வச்சு சுற்றி தையல் போட்டிருக்கிறேன். 22 இன்ச்சில் ஜிப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டு ரன்னர் போட்டுக்கோ, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து ரெண்டு ரன்னர் போட்டுடுங்க. அதுக்கடுத்து வந்து 4x8 இதில் வந்து ஒரு செட்டு ஒரு பிளைன் எடுத்துக்கோங்க. இது வந்து கீழே பிளைன் பீஸு, அடுத்தது வந்து ஸ்பாஞ்சு, மெயின் பீஸு கொடுத்து சுற்றி தையல் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு பிளைன் எடுத்துக்கோங்க. பைப்பிங் கொடுக்கறதுக்காக துணி பைப்பிங் 1 இன்ச்சு 2 இன்ச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 2x2 2.5 இன்ச்சு இல்லை 2x2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணி தைக்கிறதுக்காக. அதுக்கடுத்து வந்து 6.5 இன்ச்சில் இது வந்து ரோல் மாதிரி பண்ணுறதுக்காக. இது இந்த பீஸ் இதில் வச்சு தைக்கிற பீஸு. இது இதுக்கு வந்து இதில் ரோல் மாதிரி சுற்றுறதுக்கான இது அட்டை எடுத்துக்கோங்க. பத்திரிக்கை இல்லைன்னா அட்டை உங்கள்கிட்ட என்ன மாதிரி கிடைக்குதோ அப்படி வச்சுக்கோங்க. இந்த பீஸ் வந்து இது வந்து எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். 3x22 உள்ள ஒரு பீஸ் சொன்ன இல்லையா, இது எடுத்துக்கோங்க ஒரு செட்டு. அதுக்கடுத்து வந்து 22 ஜிப்பு சொன்னது, 2 ரன்னர் போட்டது எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படி உள்பக்கமாக வச்சு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இது தையல் போட்டுட்டேன். இப்போ என்ன செய்யுங்க, இந்த ஜிப்பு வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பிசுரை வந்து துணி பக்கமாக இப்படி மடிச்சு விட்டுட்டு படிமன் தை போட்டுடுங்க. அதுக்கடுத்து 4x8 ஒரு செட்டு ஒரு பிளைன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படி உள்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. இது வந்து எதாவது அதிகமாக எதனா கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ அளவு வந்து கரெக்டாக இருக்குது. பிளைன் பீஸ் அடியில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது தையல் போட்டுட்டேன். இந்த பிளைன் பீஸை வந்து தள்ளி விட்டுடுங்க. இந்த மெயின் பீஸையும் வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு
இது படிமன் தயிர் போட்டுடுங்க. இப்போ வந்து படிமன் தயிர் போட்டாச்சுங்க. அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற பீஸை வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க. மடித்து இந்த மெயின் பீஸ் மேலே இப்படி வச்சுக்கோங்க. இந்த பிளைன் பீஸ் அடியில் இருக்கிறத இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை இப்படி மடிச்சுக்கோங்க, சின்னதாக மடிச்சுட்டு மேல் பக்கத்தில் எடுத்துக்கோங்க லைனிங் பீஸு. இது வந்து ஒரு தையல் போட்டு விட்டுடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு இதை வந்து இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு இந்த சைடு எப்படி படிமன் தையல் போட்டிங்களோ அதே மாதிரி இது படிமன் தையல் போட்டு இந்த லைனிங் பீஸை இதோடு சேர்த்து தைச்சிடுங்க. இப்போ வந்து படிமன் தையல் போட்டு ரெண்டு சைடும் தையல் போட்டுட்டேன். இப்போ என்ன செய்யுங்க, இப்படி சென்டர் மடிச்சுக்கோங்க. இந்த தனியாக பீஸ் வச்சிங்க இல்லையா, இதை இப்படி சென்டர் மடித்து அடையாளம் வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த பக்கமும் சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேர் இந்த இடத்துல கீழ் பக்கத்துலேயும் இங்கேயும் அடையாளம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிப்பு சைடுலேயும் இந்த தையலுக்கு இந்த பக்கத்தெல்லாம் சென்ட்ரு, அடுத்தது வந்து ஜிப்புக்கு, இந்த ரெண்டு ஜிப்பு வந்து இப்படி ஒன்றா சேர்த்து இங்கே சென்டர் அடையாளம் வச்சுக்கோங்க. 4x11 ஒரு செட்டு ஒரு பேப்பர் சொல்லியிருந்தோம் இல்லையா, இது எடுத்துக்கோங்க. இது வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சென்டர் அடையாளம் வந்து கத்திரியில் வந்து கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. அதேமாதிரி இந்த பக்கம் வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இது வந்து சென்டர் அடையாளம் எடுத்துனதுக்கப்புறம் வந்து இங்கே சென்டர் அடையாளம் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இது வந்து பேக் சைடெல்லாம் வர மாதிரி ஜிப்பு வந்து முன்னாடி பக்கம் வர மாதிரி, அதனால் இந்த ஒரு சென்டரை வந்து இந்த பக்கத்துக்கு பின்னு போட்டுக்கோங்க. ஒரு சென்டர் அடையாளம் எடுத்து இந்த பக்கம் வந்து பின்னு போட்டுட்டால் இன்னொரு சென்டர் அடையாளம் எடுத்து இந்த பக்கம், அதாவது ஜிப்பு சைடில் சென்ட்ரு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே சுற்றி தையல் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த சென்டர்லேருந்து அப்படியே வந்து சுற்றி தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மேல் பக்கமாக தைக்கிறேன். மேல் பக்கமாக தைச்சிட்டு இந்த பிசுரை வந்து பைப்பிங் வந்து கொடுத்து தைச்சிக்கலாம். நீங்கள் பாருங்கள், சுற்றி வந்து தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து பைப்பிங் பீஸ் வந்து இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடிச்சிட்டு இந்த பிசுரை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அடிப்பக்கமாக வந்து இப்படி தைச்சிட்டு வந்துடுங்க. எந்த சைடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி சென்டராக வச்சுக்கோங்க, இங்கே சென்டர் வச்சுக்கோங்க, இல்லை மூளை கார்னர்லேருந்து எந்த சைடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், சுற்றி வந்து பைப்பிங் வந்து கொடுத்து தைச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த பீஸு தைச்சிருக்கீங்க, தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த தையலே வந்து மேலே இப்படி மடித்து விட்டுடுங்க. இதில் வந்து டபுளாக மடிச்சிருக்கிறதுனால பிசுறு வராது. நீங்கள் இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு பைப்பிங் வந்து பட்டியாக தேவைன்னா நீங்கள் பட்டியாக வச்சுக்கோங்க, மெலிசாக தேவைனாலும் மெலிசாக வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே வந்து தையல் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், பைப்பிங்கை வந்து கொடுத்து தைச்சியாச்சு. இப்போ வந்து இந்த பேப்பர் வந்து இந்த மேல் சைடு பக்கமாக, அதாவது இந்த ரன்னர் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இது பைப்பிங் பீஸ் வந்து வச்சு கொடுத்து தைச்சோம். இப்போ வந்து இப்படி அடி பக்கம் எடுத்துக்கோங்க. இது வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதே சேம் இந்த பக்கமும் வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு இதை வந்து உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க. உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த சென்டருக்கு இங்கே சென்டர் வச்சுக்கோங்க, பின்னு பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த சென்டரில் வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இங்கே ஒரு சென்டருக்கு வந்து பின்னு பண்ணி வச்சுருக்கோம், இன்னொரு சென்டருக்கு இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படியே வந்து தையல் போட்டுடுங்க சுற்றி.
இப்போ பாருங்கள் சுற்றி வந்து தையல் போட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து பைப்பிங் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் பீஸாகவே வைக்கிறேன். சிங்கிள் பீஸாக வச்சு பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி வந்து பைப்பிங்க்கு வந்து தச்சுன்னு வந்தாச்சு. இப்போ இந்த பீஸை வந்து இப்படி மேல் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இது வந்து இப்போ பிசுறாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த பிசுறு இப்படி மடித்து விட்டுட்டு பைப்பிங்கை வந்து அப்படியே சுற்றி தையல் போட்டு வந்துடுங்க. பாருங்கள் சுற்றி வந்து பைப்பிங் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து இந்த ரன்னர் சைடு ஓப்பன் பண்ணி திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து திருப்பியாச்சு. அதுக்கடுத்து வந்து 6 x 10 இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதாவது 10 இப்படி கொஞ்சம் சும்மா ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துங்க. 10 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து 10 எடுத்துக்கோங்க, இல்லைனா 8 எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி ரோல் மாதிரி சுற்றுறதுக்காக இந்த அட்டை. இப்போ வந்து என்ன செய்யுங்க, இதை டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு இதை வந்து ஒரு தையல் போட்டுடுங்க. இப்போ வந்து 2 x 2 எடுத்துக்கோங்க, இல்லைனா 2.5 x 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து 2 x 2 எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணும் போது கம்மியாயிடும். ரவுண்ட் ஷேப்பை வந்து கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 x 2 எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு சரியாக வராது கட் பண்ணும் போது அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணும் போது அந்த அளவு வந்து கொஞ்சம் குறையும் போது சரியாக போயிடும். இப்போ வந்து இது ரவுண்ட் ஷேப்பு, 4 மடிச்சுக்கோங்க. 4 மடிச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அம்பர்லா கட்டிங் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட்டிங் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்துடும். அதுக்கடுத்து என்ன செய்யுங்க, இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த ரவுண்டு வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுடுங்க சுற்றி. இப்போ இந்த ரவுண்டுக்கு வந்து வச்சு தச்சியாச்சுங்க. தச்சதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து திருப்பி விட்டுடுங்க. இப்போ வந்து இந்த ரவுண்டு என்ன செய்யுங்க, இது திருப்பி வச்சுங்க பாருங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இந்த பிசுரை வந்து இப்படி மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தைக்கும் போது இதை மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷீட்டு வந்து இங்கே பாருங்கள் 10 இன்ச் சைடில் இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கே பாருங்கள் இந்த இதுக்கு நீட்டு வரணும். இந்த நீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சு கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளார விட்டுடுங்க. இதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த ரோல் வந்து லூஸ் வந்துடும். கரெக்டாக இந்த ஷேப்புக்கு வந்து கரெக்ட் வந்துடும். இப்போ இது வந்து கரெக்டாக நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு கிளாத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, இந்த வேஸ்ட் கிளாத்தை இதுக்குள்ளார விட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டு விட்டுடுங்க. உள்ளார வந்து கடைசி வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க. ஒரு கம்பி இருந்தால் உள்ளே சொறி இது பண்ணி போட்டு விடுங்க. இந்த மாதிரி கம்பி திருப்பிலியே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இந்த அடிப்பக்கம் வரைக்கும் நல்லா சொறி விட்டுடுங்க. சொறி விட்டுட்டு இப்படியே பிடிச்சி பாருங்கள். ஓரளவுக்கு டைட்டாக சொருவோங்க. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா தொல தொலன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா டைட்டாக சொறி விடுங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து துணி நல்லா டைட்டாக சொருவிட்டேன். இப்போ வந்து இதை வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த பிசுரை வந்து கொஞ்சம் இப்படி மடித்து விட்டுடுங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில், அதுக்கடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் ஷேப்பு இப்படி பிசுராக மடிச்சுக்கோங்க. பிசுராக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது சுற்றி வரும்போது இந்த பிசுர் இப்படி உள்ளே மடித்து விட்டு மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடுறது வந்து கையில் தான் பண்ணணும். இதை ஊசி நூல் கை எம்மிங் ஊசி எடுத்துக்கோங்க. எம்மிங் ஊசியும் இந்த ரெண்டு இதுவும் சேர்த்து இப்படி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து கையில் வந்து தச்சு முடிச்சுட்டா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க வளையல் போடுறதுக்கு. இதில் வந்து இப்போ வளையல் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க.
இது வந்து ஓபன் பண்ணி இதெல்லாம் வச்சிடலாம். இங்க பாருங்க வலையில் வந்து இதுக்குள்ளார வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ சிங்கிளாக வைக்கிற வளையல் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத்து வச்சு நீங்கள் தைச்சு பாருங்கள். இந்த கவர் வந்து புக் ஸ்டோர் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பேக் மெட்டீரியல் விற்கிற கடையிலையும் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் வந்து பேகுக்குன்னு தைக்கிறதுக்கே வந்து பிளாஸ்டிக் பேப்பர் விற்கிறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கவர் வந்து. இல்லைன்னா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற கவர் வந்து நீங்கள் இந்த மாதிரி நடுவில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி தச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.